வணக்கம், நான் நாராயணன். 16 அக்டோபர் 2020. இனியோட கமாடிட்டி மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி ஈவினிங் நடக்க போகிற வெபினார் ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க் இருக்குது. அலைஸ் ப்ளூவில் என்னோடய ரெஃபரல் மூலயமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்குது. டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஜிங்க், அலுமினியம், காப்பர், க்ரூடாயில், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட், 0.2-0.5% டவுனில் இருக்குது. நிக்கல், அதே போல் சில்வர், நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லை. பட் க்ரூடாயில் மட்டும் 0.6% இன்றைக்கி டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. மற்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே 0.1-0.2% ஒரு மிக்சட் ட்ரெண்டில் இருக்குது. இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் டேட்டா என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ரீட்டெயில் சேல்ஸு, கோர் ரீட்டெயில் சேல்ஸு 6 மணிக்கு இருக்குது. கன்சியூமர் சென்டிமெண்ட் 7:30. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் இம்பேக்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். சில்வர் 0.5% இன்க்ரீஸ் ஆகியிருந்தாலும் கோல்டு வந்து ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ், 0.04% பாசிட்டிவில் இருக்குது. 1% டவுனில் அமெரிக்காவோட க்ரூடும் யூகே பிரண்ட் க்ரூடும் இன்றைக்கி டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி க்ரூடாயில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் மார்னிங் செஷனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் கேஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், ஒரு ஒன் சைட் மார்க்கெட் டைரக்ஷன் இல்லாமல் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு. மெட்டல்ஸில் நிக்கல் மட்டும் பாசிட்டிவ் இருக்குது, மற்ற மெட்டல்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு வீக் ஓப்பனிங். அலுமினியம் ஃப்ளாட்டாக இருக்குது, 0.07% பாசிட்டிவ். ஜிங்கு, லெட்டு 0.3% டவுன். நிக்கல் 0.3% ப்ளஸில் இருக்குது. காப்பர் 0.2% மைனஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கலை தவிர்த்து மற்ற மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நிக்கல் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஒரு மிக்சட் ட்ரெண்ட் மார்னிங் செஷனில் இருக்குது. ஸோ இப்போது நிக்கல் ஃபால் ஆகி அகைன் டவுனில் வருமா, இல்லை நிக்கலோட ரேலி மற்ற மெட்டல்ஸ்லையும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமான்றது நம்ம ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் ஒன் சைட் மார்க்கெட்டாக டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டோட லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட க்ரூடாயிலோட டெக்னிக்கல் லெவல் பார்க்கலாம். இப்போது கரண்ட் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்கிலேருந்து அரௌண்ட் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா $39-$41 கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஒரு கன்சாலிடேஷன் இருந்தது. பட் ஆனால் அரவுண்டு 6 மணிக்கு அப்புறம் க்ரூடாயில் தொடர்ந்து கண்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால். இப்போ ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் இப்போது பார்க்க முடியுது. கரண்ட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். $40 பிலோ பிரேக் ஆச்சுன்னா அகைன் ஃபால் ஆகிறதுக்கு, இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ $40.5 இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் போன ஹை $41 மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நேற்று ஈவினிங் வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் நடந்துகிட்ருந்த கோல்டு 50,400, அதாவது ஈவினிங் 8 மணிக்கு 50,400லேருந்து 50,740 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ க்ளோசிங் செஷனில் ஒரு ஸ்ட்ராங் ராலி, டே ஹைக்கு நியரில் முடிஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்னிங் ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தாலும் பட் இப்போ ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. 50,750 மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரெண்டு அகைன் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 50,300 பிலோ ஃபால் ஆனால் மட்டுமே ட்ரெண்டு பேரிஷ் ட்ரெண்டு இல்லை வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில்வர் நேத்தியோட டே ஹைக்கு நியரில் இப்போ ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நேத்தியோட டே ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக இன்றைக்கி மார்னிங் போயிருந்தது. நேத்தியோட டே ஹையை ஒரு ஸ்மால் பிரேக் இருந்தாலும் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. இப்போதைக்கு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 61,750 மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் ஃப்ரெஷ் பையிங் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 61,600 கிட்டே இருக்குது. அதே போல் 61,100 பிலோ ஃபால் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைட்வேஸ் ட்ரெண்டில் நேச்சுரல் கேஸ் இப்போது ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. 203.80, 199.50 இன்றைக்கி சப்போர்ட் லெவல், முதல் சப்போர்ட். அடுத்த சப்போர்ட் 197.50. இந்த ரெண்டு லெவல் ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நேத்தியோட டே ஹைக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனால் மட்டுமே அகைன் ஃப்ரெஷ் பையிங் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 208 மேலே போகும்போது அகைன் பையிங் இன்னும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டு லெவல், அதாவது 208, 199.50, இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் இருக்கும். க்ரூடாயில்
ஒரு ஸ்மால் கேப் டவுன் ஓப்பனிங் அமெரிக்காலேயும் சரி யூகேலேயும் 1% கிட்ட டவுனில் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட்டில் 0.6% டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. 3005 மேலே, அதாவது நேத்தியோட டே ஹையை பிரேக் பண்ணால் அகைன் ஒரு ஃப்ரெஷ் பையிங் இருக்கும். பட் ஆனால் அகைன் குருஷியல் சப்போர்ட் லெவல் இப்போது கரண்டாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கிறது 2974, 2940 முதல் சப்போர்ட், ரெண்டாவது சப்போர்ட் 2880. ஸோ இந்த 2940 2880 ஒரு குரூஷியல் லெவலாக இன்றைக்கி ஆக்ட் ஆகும். பட் 2940 பிலோ ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு பேரிஷாக மாற வாய்ப்பு இருக்குது. நேத்தியோட டே ஹை பிரேக் ஆகும்போது நேற்று க்ளோசிங்க்கு மேலே வந்த ஹை 3005 மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது ட்ரெண்டு புல்லிஷாக மாற வாய்ப்பு இருக்குது. நேத்தியோட செஷனில் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இருந்தது 3014-15 தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு டவுன்ஃபால், 2880 வரைக்கும் ஃபால் ஆனாலும் அகைன் ரெக்கவரி நைட்டில் இருந்து, அதாவது 6 மணிக்கு அப்புறம் ரெக்கவரி ஆனது, கிட்டத்தட்ட புதன்கிழமையோட க்ளோசிங்க்கு நியரில் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தாலும் இப்போது சைட்வேஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. லெட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் ஓப்பனிங்லேருந்து இறங்கிட்டு இருந்தது. நேற்று மார்னிங் ஓப்பனிங் 152.50 146.30 வரைக்கும் ஃபால் ஆச்சு. முக்கியமாக 7.50 149.90 146 வரைக்கும். ஸோ லெட்டு வந்து பார்த்திங்கன்னா கடந்த புதன்கிழமை 14ஆம் தேதியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருந்தது. 4-5 ரூபீஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஹாஃப் அன் அவருக்குள்ள ஒரு ரேலி இருந்தது. அதே போல் நேத்தியோட செஷன்லேயும் செல்லிங் ப்ரெஷர் நேத்தி கிட்டத்தட்ட 3 ரூபா வரைக்கும் ஒரு லாட்டுக்கு வாலட்டிலிட்டி ஃபால் இருந்தது. ஸோ லெட் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால சேஃப் ட்ரேடர் முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே போல் நேத்தியோட செஷனில் வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ரெக்கவரியோடு முடிஞ்சிருக்கு 148-149 ரேஞ்சில். அதே போல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் 150 மேலே வரும்பொழுது ட்ரெண்டு புல்லிஷாக மாற வாய்ப்பு இருக்குது. வீக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 147.50 பிலோ ஃபால் ஆகும்போது ட்ரெண்டு வீக்காக வாய்ப்பு இருக்குது. காப்பர் ஒரு ஸ்மால் கேப் டவுன் இருந்தாலும் ஸ்டில் இன்னும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட். இதுக்கான காரணம் நேத்தியோட ரேலி. நேற்று நைட்டு 7 மணிக்கு 523லேருந்து 530 வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருந்தது. அதே போல் இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங் வந்திருந்தாலும் பட் ஸ்டில் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் மூவிங் ஆவரேஜில் பார்க்க முடியுது. ஆர்எஸ்ஐயில் 50 பிலோ ஃபாலாக இருக்கிறது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்ட் இங்கே ஷோ ஆகுது. இப்போ 529.15, 526 இன்றைக்கி முதல் சப்போர்ட், 523 ரெண்டாவது சப்போர்ட். இந்த ரெண்டு லெவல் இன்றைக்கி க்ரூஷியல் சப்போர்ட் லெவல். அதே போல் இப்போது மார்னிங் போன டே ஹையாக பிரேக் ஆச்சுன்னா நியூட்ரல் ட்ரெண்டில் மேபி கொஞ்சம் வீக்காக வாய்ப்பு இருக்குது. 528 பிலோ ஃபால் ஆகுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் ஒரு ஸ்மால் லெவலில் இருக்கும். 531.50 நேத்தியோட க்ளோசிங்கில் போன டே ஹை, இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா வரப்போகிற வாரமும் அகைன் ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் ஒரு ரேலி இருக்க வாய்ப்பு இருக்குது. நிக்கல் சைட்வேஸ் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 1132. ஸோ 1000 ரூபீஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கன்சிஸ்டண்ட் க்ரோத் வந்து நிக்கலில் பார்க்க முடியுது. தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. 32.50 கிட்ட இருக்குது. 1137 மேலே பையிங் கொஞ்சம் ஃப்ரெஷ் பையிங் அதிகமாக வரும். 1125 இன்றைக்கி சப்போர்ட் லெவல். இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா அகைன் செல்லிங் ப்ரெஷர் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அலுமினியம் இப்போ நியூட்ரல் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. 151.20 வரைக்கும் ஒரு நேற்று ஹை போயிருந்தது. இப்போ 150 கிட்ட ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. கரண்ட் ட்ரெண்ட் நியூட்ரல் ட்ரெண்ட். ஜிங்க் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்ட். 194.50 மேலே பை பண்ணலாம். அதே போல் 192 பிலோ ட்ரெண்டு வீக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.